அரசியல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பெண்களை ஒரு மையப்படுத்தி தான் வந்திருக்கீங்க. சரி, நீங்க பாராளுமன்றத்துக்கு போனா என்ன செய்வீங்க பெண்களுக்கு? பெண்களுக்கு பெண்கள் சம்பந்தமான தலைமைத்துவம், நான் இவ்வளவு கனகரவரை கவனிச்சிட்டேன், திருப்பி இந்த இருக்கிறதால சொல்றேன். பெண்கள் சம்பந்தமாக அடக்குமுறைகள் வந்து கூட காணப்படுது. அப்படியான அடக்குமுறைகளை தவிர்க்கிற விதமாக வந்து சட்டங்களை வந்து ஏதாவது சட்டங்களை வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், மிகது போரால் வந்து பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் இம்ப்ரூவ்மெண்ட், அதோட வந்து ஏழு வறுமக்கோட்டுக்கு கீழேங்கிற பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸும் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொன்னால் குடும்ப வன்முறைகள் வந்து சொல்லுங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போனாலும் நீதிமன்றங்களுக்கு போகிறதுக்கான நடைமுறைகள் வந்து என்று இருந்தாலும் பெண்கள் வந்து முன் சென்று போகிறதுக்கான வழிமுறைகள் வந்து குறையும். அப்படியான விடயங்களை எடுத்துகிட்டு இருந்தது போர்காலத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் படிப்பு நிலையும் சரி கொஞ்சம் குறைவாகத்தான் காணப்படுது. அப்போ அப்படியான தொழில் வாய்ப்புகளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன் சொன்னா, டாக்டர் சொன்ன நிறைய அந்த ஹேண்ட்மேட் திங்ஸை வந்து நாங்கள் கொண்டு வர நேரம் ஒரு ஒரு நாளைக்கு எத்தனையோ டொலர் கணக்கில், அதாவது ஒரு நாளிலே 10,000 குறைவாக இல்லாமல் கூடுதலாக உழைக்கக்கூடிய வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதோட வந்து பெண்களுக்கு இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து கூடுதலாக பெண்களுக்கு தனிப்பட்ட தாக்குதல்களை அந்த விஷயங்களை வந்து நாங்கள் தடுக்கிறதுக்காக அது தொடர்பான நடைமுறைகளையும் எடுத்து செல்வது மண்டல் தான் இந்த ஒரு தனிப்பட்ட கருத்துன்றதை விட என்னோடய கொள்கைக்குள்ளே இதுவும் இருக்குது. கூடுதலான சமூக வலைத்தளங்கள தாக்குதலால் தான் இப்போ நிறைய பேர் இப்போ மீடியாவில் நீங்கள் கூடி ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை பேர் முகத்தை காட்டி ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரியல, ஆனால் முகத்தை காட்டி ஒர்க் பண்ணுறாக்கில் வந்து கூட பின்னுக்கு தள்ளுற மூலமாக எல்லா ஆண்களும் இல்லை, சில சில ஆண்கள் இப்படியான ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஆண்களுக்கும் நடக்குது தனிப்பட்ட முறை தாக்குதல், அவதூறுகள், ரச்சனா கூட நிறைய அவதூறுகள் சம்பந்தமான போட்டிருக்குது. அப்போ அப்படியான தனிப்பட்ட தாக்குதல்களையும் அவதூறுகளை தவிர்க்கிறதுக்காகவும் வந்து சமூக வலைத்தள சமூக வலைத்தளங்களில் காணப்படுகிற விஷயங்களை வந்து முக்கியமாக பெண்கள் பின்தள்ளுற நிலைமையில் இந்த இப்பத்த தற்கால சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்கள் காணப்படுறதால அதை ஒரு இப்பத்த கால நடைமுறையில் முதலாவது விஷயமாக நான் பார்க்குறேன். அப்போ அதையும் வந்து நாங்கள் பார்லிமெண்ட்ல போய் அது சம்மந்தமாக கதைச்சு அதுக்குரிய கட்டாய நடவடிக்கை எடுப்பதும் பெண்கள் சம்மந்தமாக, இதை விட நிறைய இருக்குது சட்டம் சம்மந்தமாக வர்றதால நிறைய விஷயங்களை இதில் கதைக்கு இல்லாது. இப்போ நான் பார்த்த நிறைய வழக்குகளையும் சரி பெண்கள் சம்மந்தமான விடங்களும் சரி அது வழக்குகளோட தொடர்பட்டு இருக்கிறதால எல்லாத்தையும் ஓப்பனாக கதைக்கு இல்லை அந்த சுச்சுவேஷனில் ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்லுவேன். அதுக்கான காரணம் வித்தியாவோட மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு போகிற ரோட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஒரு ஒழுங்குப்புறமாக ஒரு சின்ன சின்ன ஏரியாஸாக அதில் போகிறதுல ஒரு வீதியோர ஸ்ட்ரீட் லைட்டுகளோ எதுவுமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியான இடங்களில் வந்து போயக்குள்ளே வந்து நாங்கள் நிறைய கம்பெனியும் போயக்கையும் நிறைய இடங்களில் வந்து அப்படியான இடங்கள் பார்த்துனாங்க. இப்போ அதை பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னேடி செல்வோமா இருந்தால் அப்படியான வீதி ஒழுங்குகளை நாங்கள் முன்னெடுத்து செல்லுக்கு வந்து பெண்கள் வந்து தனியாக வந்து நடந்து போகிறதுக்கு வந்து சேஃப்டியான இடமாக இருக்கும். இது மீண்டும் ஒரு வித்தியா உருவாகும்னா இப்போ கிட்டடியில் ஒரு பாலியல் வழக்குன்னு சொல்லிக்க முக்கியமாக நாங்கள் கையாள வேண்டியது போதைப்பொருளில் வந்து பாவனையை குறைக்கிறது. போதைப்பொருள் பாவனையை குறைக்கமாக இருந்தால் இந்த வித்தியாக மாதிரி சம்பவங்கள் குறைகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய குறையும் என்பது உடனே குறைக்கலாமாண்டா இல்லை படிப்படியாக குறைக்கணும். இல்லை சட்டங்கள் வந்து இப்படித்தான் இப்போ உடனே நீதிமன்றத்துக்கு வேலை செய்கிறார்களுக்கு தெரியும் உடனே இந்த வெளியாக்கல்கிற மனநில வந்து இதுக்கு ஏன் இந்த வழக்கு எழுபட்டு கொண்டிருக்குது, ஏன் இந்த வழக்கில் உடனே அது நோயத்தில் இல்லையா என்னென்னு சொல்லி கூடுதலாக வந்து மக்களுக்கு அதனோட தெளிவின்மை இருக்குது.
வழக்கு வந்து எடுத்த உடனே செஞ்சுட்டு உடனே தண்டனை கொடுக்குற அளவுக்கும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது ரெண்டு சைட் விசாரணைகள் இருக்குது, அது சட்ட நடைமுறை இந்த ஒழுங்கு முறை ஒன்று இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரொசீஜரின் படி தான் நாங்கள் எங்களுக்கு அந்த சில விஷயங்களை செய்யணுமென்றதால காலதாமதங்கள் ஏற்படுறது ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமும் மூன்று வருஷமும் ஆகலாம். ஆனால் அதுக்குரிய தண்டனை கட்டாயம் கிடைக்கப்படும். ஆனால் அரசியல் தலையீடுகள் இருக்குமாறு இருந்தால் அங்கே நிறைய விஷயங்கள் மாறுபடுறதுக்கான காரணம் இருக்கும். பார்லிமெண்ட்ல போய் நாங்கள் கலைக்க போகிற விஷயம் வந்து இப்படியான அரசியல் தலையீடுகள் இல்லாமல் நீதித்துறை வந்து சுயாதீனமாக இயங்க வேண்டும், இண்டிபெண்டாக இருக்கணும். இப்படியான அரசியல் தலையீடுகளை குறைச்சா பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நீதியான ஜஸ்டிஸ் அதாவது ஜஸ்டிஸ் வந்து முறைப்படி கிடைக்கும்ன்றது எந்த ஒரு அபிப்பிராயம். பெண்களின் உடுப்புல என்ன பொறுத்தவரையில உடுப்பு கலாச்சாரம் என்று சொல்லிக்கல, அது ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பு, அதை எப்படி அணியினம் எப்படி அதை பார்க்குற விதத்திலையும் இருக்கப்பட்ட விருப்பங்கபடியா அந்த ஆடை கலாச்சாரத்துல எனக்கு சொல்றதுக்கு பெருசா ஒன்று மீத இல்லை. எனக்கு இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு எல்லாம் மாறிட்டு வருது, நாங்களும் காலம் மாறுறதுக்கு இதை மாதிரி நாங்களும் ஓடிக்கொண்டு மாறிக்கொண்டு இருக்கணும். அது அவையவை வளர்ந்த விதங்கள் இந்த பேக்ரவுண்டுகள் சூழ்நிலைகள் அவையின் வளர்ந்த விதங்களை வச்சுக்கொண்டும் நாங்கள் இப்போ காலங்கள் மாறுறதுக்கு இதை மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறபடியால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்பதையும் கருத்தில் கொண்டு ஆடைகளை பற்றி சொல்கிறதுக்கு நோக்கம். இப்போ சில பேருக்கு இப்படி வழக்கல் வாழாடுறதுக்கு அவங்க காசு இல்லாமல் இருக்கும் விஷம்னா நீங்கள் அவைகளுக்காக வண்டி வழக்குகள் நார்மலாகவே நீதிமன்றங்களில் இருக்குது. வழக்கு பாதாரத்துக்காக வந்து எங்களுக்கு பண கஷ்டங்களாக இருந்தாலும் சரி லீகல் எய்ட் கமிஷன் என்ற ஒன்று இருக்குது, அங்கே போனோம்னு சொன்னால் எங்களால் வழக்கு செய்கிறதுக்கு காசு இல்லாட்டிக்கு வந்து அங்கே எங்களுக்கு நீதிமன்றத்தாலே சட்டத்தரணி தந்து அந்த வழக்குகளை வாதாடுறதுக்குரிய ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய மக்களுக்கு அது தெரியாது, நீதிமன்றத்துக்குள்ளேயே இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மன்னர் வவுனியா முல்லைத்தீவு குன்னூர் எல்லா மாவட்டத்திலையும் அந்த மெயின் நீதிமன்ற கம்ப்ளெக்ஸ்ல வந்து லீகல் எய்ட் கமிஷன் சட்ட ஆணைக்குழுவில் போய் கோச்சிங் வந்தா உதவி ஆணைக்குழு கேட்டால் காட்டுவாங்க. அதுக்குள்ள போய் எல்லா வழக்குகளும் செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட வழக்குகள் வந்து அதில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக செய்து கொள்ளலாம். அதை விட எவ்வளவு சட்டத்தை தேர்றதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அது சில பெண்கள் வந்து இப்போ ஆண்கள் சட்டத்திறனிகள்கிட்ட போக பயப்படுவாங்க. சில சென்சிட்டிவ் விஷயம் ஒன்றைக்குள்ளே கூட பெண்கள் சட்டத்திறனிகள் நாடி போகிற சுச்சுவேஷனும் இருக்குது. குறைந்த செலவில் செய்கிறதுக்கான சட்டத்திறனிகள் இருக்கிறாங்க. அதோட பாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்திறனி குழாம உருவாக்கி இப்படியான பிரச்சனைகள் வர்ற நேரம் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்ற நேரமும் அதை தீர்க்கிறதுக்காக நாங்கள் ஒரு குழுவாக வந்து திட்டமிட்டு ஆரம்பித்து அந்த நடைமுறையும் போய்கொண்டிருக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு நடத்துறதுக்கு இல்லாமல் ஒரு குடும்பம் இருந்தாலும் பண விஷயமாக இருந்தாலும் வேறு இதுவும் கஷ்ட காலமாக சில வழக்குகள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். என்னென்னு சொன்னால் அதுக்குள்ள சில லோயர்ஸ் வந்து அந்த சொந்தமாக இருப்பாங்க, அல்லது அதுக்குள்ள வந்து வேறு ஒரு தலையீடுகள் இருக்கும், அரசியல் பின்புலங்கள் இருக்கும். அதனால சில வழக்குகளை வந்து எல்லா லோயர்ஸும் எடுக்க விரும்ப மாட்டாங்க. தங்கள் சில விஷயங்கள் அரசியல் தலையீடுகளால் பின்னுக்கு தங்களுக்கு பிரச்சனை வர முடியும், அல்லது சில விஷயங்கள் எங்களுக்கு நாங்களுமே இருந்திருக்கு. அதை எல்லா சட்டத்தரணிகளும் எல்லாரும் யோசிக்கிற ஒரு விடையினால் அதில் பிள்ளை இல்லை. அதனால அப்படி ஒரு விஷயத்துக்காக நாங்கள் ஒரு குழுவை இணைச்சு இப்படியான விடயங்கள் ஒரு செய்யலாமல் இருக்கிற சந்தர்ப்பங்களில் அதை எடுத்து செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கும் எங்களோட கொள்கைகளில் ஒன்றாக அது இருக்குது. நீங்கள் ஒரு சட்டத்தை நீங்கள் என்ற ரீதியில் நேற்று எதுனா துணாத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது தானே,